தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, நீ சவுலா பவுலா. இந்த ரெண்டு பேர் உள்ள ஒரு வசனம் அப்போஸ்தலர் 13:9 பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்று அங்கே ஒரே வசனத்தில் ரெண்டு பெயர்கள் அங்கே வருகிறது. இந்த சவுல் என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு சவுல் ரட்சிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரனாய் ஒரு அப்போஸ்தலனாக மாறி அநேக நிருபங்கள் எழுதுனதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே அப்போஸ்தலர் 13:9 பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் என்று அந்த ரெண்டு பேரையும் ஒரே வசனத்தில் இணைச்சி இங்கே சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்காத பட்சத்திலே நம்ம பழைய மனுஷனாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்ம என்றைக்கு சந்தித்தாரோ அந்த சந்திப்புக்கு பின்பு புதிய மனுஷனாக நம்ம மாறுகிறோம். முன்பாக பழைய சிருஷ்டி, இயேசு சந்தித்த பிறகு புது சிருஷ்டி. ஆகவே இன்று நாம் பழைய சிருஷ்டியா புது சிருஷ்டியா என்று கேட்பது போல, இந்த பவுல் எண்ணப்பட்ட இந்த சவுல் ஆரம்ப நாட்களிலே சவுலாக இருந்தான், பவுலாக மாறினான். பவுலாக மாறின பின்பு அவன் சவுலாக எண்ணப்படவில்லை, சவுளுடைய கிரியைகளை அவன் செய்யவில்லை. பவுல் ஆன பிறகு தேவனுடைய ஊழியங்களை உடைய கிரியைகளை தான் அவன் செய்தான். சவுலா இருந்த காலத்திலே பழைய ஏற்பாட்டு கிரியைகளை செய்தான், பவுலான பிறகு புதிய ஏற்பாட்டு கிரியைகளை செய்தான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் பழைய வாழ்க்கையில் இருக்கிறோமா புதிய வாழ்க்கையில் இருக்கிறோமா என்ற வித்தியாசத்துக்காகத்தான் நீ சவுலா பவுலா என்ற தலைப்போடு இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை நம்ம சிறு பதிவாக கேட்க இருக்கிறோம். முதலாவதாக சவுல் எண்ணப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டு ஒரு யூதே 5 விதமான காரியங்களில் பழைய ஏற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு, இயேசு அவனை சந்தித்த பின்பு 5 காரியங்களிலே அவன் பவுலாக மாற்றப்பட்ட நிலைமையில ஒரு 5 காரியங்களை அடுத்து பார்க்கிறோம். ஆக மொத்தம் ஒரு 10 காரியங்களை சுருக்கமாக இந்த சிறு பதிவிலே நாம் தியானித்து இந்த தலைப்பை நம்ம நிறைவு செய்வோம். நீ சவுலா பவுலா தலைப்பு. முதலாவது, ஸ்தேவான் என்னும் ஒரு கிறிஸ்தவனின் கொலைக்கு சவுல் உடந்தையாய் இருந்தான் என்று அப்போஸ்தலர் 7:58 8:1 அவன் உடந்தையாய் இருந்தான், சவுல் உடந்தையாய் இருந்தான் ஸ்தேவானுடைய கொலைக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டோடு கூட இவன் முதலாவது அறிமுகமாகிறார். சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபன், அவனுடைய ஸ்தேவானுடைய கொலைக்கு அவன் உடந்தையாய் இருந்தான், அவனுடைய வஸ்திரங்களை சுருட்டி அவன் பக்கத்தில் வைத்து அவன் காவல் காத்துக் கொண்டிருந்தான் என்றார். ஒரு விஷயங்களை அங்கே முதலாவது பார்க்கிறோம். சவுல் அறிமுகமாகும் போதே ஒரு குலகாரனாக கொலைக்கு உடைந்தவனாக இங்கே முதலாவது அறிமுகமாகிறான். முதலாவது அந்த கொலை வந்து மத அடிப்படையிலே செய்தது. யூத மதத்திலே அவன் தீவிரவாதியா இருந்தான்,
மதவெறியனாய் ஸ்தேவான் கிறிஸ்தவனாய் சத்தியத்தை சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு விஷயங்களை சொல்லும் போது யூதர்கள் பல்லை கடிக்கிறார்கள், அவனை எதிர்க்கிறார்கள். யூதர்கள் ஸ்தேவான் மேல உள்ள வைத்த குற்றச்சாட்டு என்னவென்றால், அப்போஸ்தலர் 6 கடைசியில பார்க்கும் போது மோசையினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா இவன் பேசுறான், இயேசுக்கு ஆதரவாக பேசுகிறான் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அவன் மேல இருந்தது. அதுவும் பொய் சாட்சிகளை ரெடி செய்தாங்க, ஆயத்தப்படுத்துறாங்கல்ல அங்க இருக்கு. அப்போ சொல்ல 7 அவருடைய நீண்ட பிரசங்கத்தை செய்கிற விஷயத்தை பார்க்கிறோம். கடைசியில் 58 பல்ல கடித்து அவனை வெளியே தள்ளி ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். கொடூரமான கொலை. கிறிஸ்தவ வட்டாரத்திலே கிறிஸ்தவர்களுடைய மூல இரத்த சாட்சி இந்த ஸ்தேவானாகும். அந்த நேரத்திலே மதவெறியனாக இந்த சவுல் உடந்தையா இருந்த ஒரு விஷயத்தை முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, சவுல் கிறிஸ்தவங்களையும் கிறிஸ்தவ சபைகளையும் பாலாக்கி துன்பப்படுத்தினான் என்று அப்போஸ்தலர் 8:3 பார்க்கிறோம். இந்த சவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீசர்களை, அதாவது கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ சபைகளை துன்பப்படுத்தினார், பாலாக்கினார். ஏன்னா மதவெறி, யூத மத அடிப்படையில் நியாயப்பிரமாணத்திலே வெறி கொண்டு புதுசாக தோன்றின கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க, அந்த சபைகளை எல்லாம் கெடுக்க, சபைகள்னா அவங்களுக்கு இந்த நம்மளை மாதிரி பெரிய கட்டடமோ கோயிலோ ஆலயமோ யூதர்களை போல ஜப ஆலயமோ கிறிஸ்தவங்களுக்கு இருந்ததில்லை. அவங்க வீடுகள் தோறும் சபைகளாக வைத்து ஆராதித்தார்கள். அதத்தான் சபைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தல காலத்தில் வீடுகள் தோறும் சபைகள் ஆரம்பித்தார்கள். ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கூடுனா அதுக்கு பேர் சபை. கட்டடமோ ஆலயமோ பெரிய கோயிலோ டவரோ கிடையாது. ரட்சிக்கப்பட்டவுடைய கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்பட்டவர்களை தான் சபையாக ஆவியானவரே கர்த்தரே அங்கே சேர்க்கிறார் என்ற ஒரு விஷயத்தை அங்கே பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ சபைகளே கிறிஸ்தவ மக்களை பலாக்கி சபையை துன்பப்படுத்தக்கூடிய அளவில் அவன் ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். இரண்டாவதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக, சவுல் இன்னும் கிறிஸ்தவங்களை பயமுறுத்தவும் கொலை செய்யவும் பிரதான ஆசாரிகளிடத்திலே அதிகாரம் பெற்றவனாயிருந்தார். இன்னும் அப்படின்னா இதுவரைக்கு ஒரு கொலையை செய்திருக்கிறான், உடந்தையா இருந்திருக்கிறான், இன்னும் கொலை செய்யணும், இன்னும் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தணும், அவங்களை பயமுறுத்தணும் என்ற ஒரு அதிகாரத்தை பிரதான ஆசாரியன் அப்படி என்றால் பிஷப்னு அர்த்தம், பேராயர். அந்த பேராயர்கள்கிட்ட அவன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் 9:1 அவன் வந்து குதிரையில போய் கொண்டிருக்கிறான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய. மூன்றாவதாக, நாலாவதாக, கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஆண்களையும் பெண்களையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வர நிறுவங்களை ஜெப ஆலயங்களில் கேட்டு வாங்கினான். அப்போஸ்தலர் 9:2 கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா நிறுவங்களை கேட்டு வாங்கினான், கிறிஸ்தவ சபைகளுக்கு விரோதமாய் நிறுவங்களை கேட்டு வாங்கினான். அந்தந்த ஆலயத்திலே முறையா சட்ட ரீதியிலே கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்த வேண்டும் சொல்லி
மத வைராக்கியம் நியாய பிரமாணத்திலே உள்ள வைராக்கியம் வெறி இந்த விஷயத்துல தான் அவன் ஈடுபட்டான. தவிர தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் அவனுக்கு கோபம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு அவன் நம்பல, ஏத்துக்கிறல, தெரியாது. இந்த அடிப்படையில மோசை மூலமா கர்த்தர் பேசினார். மோசையின் நியாய பிரமாணம் பழைய ஏற்பாடு காரியங்கள்ல உறுதியா இருந்தான். அந்த வைராக்கியத்திலேயே இத்தனையும் செய்தான். அஞ்சாவதாக, சவுனுடைய முதல் சந்திப்பிலே அந்த குதிரையில போகும்போது முதல் சந்திப்பிலே கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அப்போ சொல்ல 9:5 சவுலே சவுலே என்று இயேசு அவனை கூப்பிடுகிறார். கூப்பிடும் போது முத சந்திப்பிலே அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் யார்? அந்த கேள்வி கேட்கிறான். எவனிங்க 5வது பாயிண்டா சொல்றேன், நீர் யார்? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தம் கேட்கும் போது அந்த குதிரையிலிருந்து அந்த பேருளியை கண்டு கீழே விழுகிறான். அந்த ஒளியிலிருந்து அந்த சத்தம் வருது. பொதுவா பயப்படணும், நடுங்கணும், ஓடணும், இந்த காரியங்கள்லாம் இல்லாம தைரியமா கேட்கிறான், நீர் யார்? ஆண்டவர்ன்னு ஒத்துக்கிறான். இது வந்து உண்மையிலே ஒளியிலிருந்து ஒரு சத்தம் வருதுன்னா அது மனுஷ பிறவியா இருக்க முடியாது, அந்த கடவுளுடைய அனுகிரகம் தான். அப்ப நீ யாரு? நீங்க எத்தனையோ பேரு கடவுள் யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க. நீ எத்தனையோ சாமியாருங்க எல்லா கோயிலையும் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா கடவுளை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் அர்த்தம். சாமி யார்? அந்த கேள்விக்குறி. சாமி யாரு தெரியாமையே அவங்க கோயில் கோயிலா போய் இங்க சாமி இருப்பாரா, அங்க இருப்பாரா, அங்க இருப்பாரா, இங்க இருப்பாரா? இந்துல எப்படி சாமியார்கள் இருக்கிறாங்களோ அது போல ஆர்சி மதத்திலையும் கூட சாமியார்கள் கூப்பிடுவாங்க. மத போதகர்களை, மத போதகர்களை சாமியார்னு சொல்லுவாங்க. ஆகவே அவங்களும் அந்த அர்த்தம் தான். சாமி யார் அப்படின்னா கடவுள் யாரு? இன்னைக்கு பொதுவா அந்த நிலைமை தான் இருக்கு. இயேசு யாருன்னு தெரியல, தேவன் யாருன்னு தெரியல, ஆவியானவர் யாருன்னு தெரியல. அதனால யார் என்ற கேள்வியோடு தான் இன்னைக்கு மக்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கே அவன் எடுத்த முதல் சந்திப்பிலேயே சவுல் கேட்டான், நீர் யார்? அந்த கேள்விக்கு அங்கே பதில் வருகிறது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு தானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவருக்கு பதில் வருது. நீ எல்லாம் என்னடா கேள்வி கேட்கறது, நான் என்ன சொல்றதுன்னு இயேசு சொல்லல. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உண்மையாய் தேடும் போது அவன் மத வைராக்கியம் உள்ளவனா இருந்தாலும் அறியாமையினாலே அவன் வெறி கொண்டிருந்தா, அறியாமையினாலே மத வெறியனா இருந்தா, இயேசு அவனை சந்திப்பார். அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இயேசு அவனை சந்திப்பார். இன்னைக்கு எத்தனையோ மத வெறியர்கள் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா வர்றாங்க, போறாங்க, பேசுறாங்க எல்லாம் சொல்றீங்க இல்லையா? உண்மையிலேயே அவன் மத வெறியனா இருந்தால், அறியாதவனா இருந்தால், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா, சபைகளுக்கு விரோதமா ஒருத்தன் செயல்படுவானால் கண்டிப்பாக இயேசு சந்திப்பார். சந்திக்கும் போது அவன் உண்மை உள்ளவனா இருந்தால் நீ யார் என்று கேள்வி கேட்பான். இயேசு நானே என்று அங்கே பதில் சொல்லும் போது கண்டிப்பாக அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில தான் அவன் இருப்பான். ஆகவே இந்த விஷயங்கள்ல உண்மை உள்ளவர்களை கர்த்தர் சந்திக்கிறார். அவன் சொல்றான் கலாத்தியர் 1:15 என் தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பதாகவே கர்த்தர் என்னை அறிந்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார், தம்முடைய அன்பின் குமாரனை வெளிப்படுத்தினார் என்றெல்லாம் அவன் பின்னாடி அந்த காரியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான். தற்செயலான ஒரு சந்திப்பா இருக்கலாம், ஆனா முன்குறிக்கப்பட்ட அவளுடைய ஆரம்ப நாட்களே தெரிந்து கொண்டு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவங்க அழைக்கப்பட்டாலுடைய, தெரிந்து கொள்ளப்பட்டாலுடைய
இந்த நிகழ்வு இந்த சந்திப்பு வராது. தெரிந்து கொண்டாலும் அவன் அறியாத காலத்திலே மதவெறியனாக தேவனை அறிந்தும் அறியாமலும் பழைய ஏற்பாட்டில் யெகோவா கடவுளை அறிஞ்சிருந்தாலும் அவர் சரியான முறையில் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த வைராக்கியமான ஆளுகளை கர்த்தர் சந்திப்பார். அடுத்து சந்தித்த பிறகு ஒரு அஞ்சு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒன்றாவதாக, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று கேள்வி கேட்கிறான் அப்போஸ்தலர் 9:6. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன உடனே நடுங்கி திகைத்து, இயேசு கிறிஸ்துவா, அவர் தான் செத்துட்டார்ல, திருவிழா அறிஞ்ச கொன்னாச்சே, இப்ப இயேசு நானேன்னு சொல்றாரு. சேவான் சொன்ன வார்த்தை அவளுக்கு நினைவு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்திலே சேவான் பக்கத்திலே இருந்திருக்கான். சாகும்போது அவன் சொன்னான், இதோ தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனுடைய வலது வாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லி கடைசியில் அவன் சாகும்போது 60 அப்போஸ்தலர் 7:60 தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் சொல்லி இயேசு சொன்ன மாதிரியே சொல்லி இறந்தான். அவன் இயேசுவை பார்த்ததாக அவன் கடைசியிலே சாகும்போது தேவனிடத்தில் எல்லாருக்காக வேண்டிக் கொண்டது காரியங்கள்லாம் இவனுக்கு நினைவு வருகிறது. உண்மையிலே இது வந்து சாதாரண மனிதர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் சொல்லி சவுலுக்காகவும் சேர்த்து வேண்டிக் கொண்டார் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வை நேரடியாக சாகும்போது ஒருத்தர் சொன்னானே, சாகும்போது ஒருத்தர் கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டான், உண்மையை தான் சொல்லுவான். எந்த மனசனாக இருந்தாலும் சாகும்போது உண்மையை தான் சொல்லுவான். இதெல்லாம் சவுலுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்றானே, இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த இயேசுவானவரே நேரடியாக சந்திக்கும் போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லும் போது, அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்பா விட்டா இப்படி என்ன இருக்கு? அதான் சொல்றான், மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணல, அவருடைய தேவனுடைய குமாரனை எனக்கு அன்பின் குமாரனை காட்டும் போது, என்னை காட்ட அவர் சித்தமா இருக்கும்போது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணாம உடனே நான் கீழ்படிந்தேன்னு சொல்றேன். அதுதான் ஒரு உண்மையான ஒரு மனசனுடைய அடையாளம். வீட்டில் போய் யோசிச்சு சொல்றேன், ஜோ பண்ணி சொல்றேன், எங்க பெரியோர்கள்லாம் அதை கேட்டு சொல்றேன்னு சொல்லல. ஏன்னா இயேசுவே நேரடியா பேசுறாரு, வேற என்ன சாட்சி இருக்கு? உடனே கீழ்படுகிறான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அருமையான ஒரு காரியமா முதல் எடுத்த எடுப்புலேயே தேவ சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறான். இது ஒரு அருமையான காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது கூட எடுத்த எடுப்புலே தேவ சித்தம் செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக துணியில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது சொல்லி எபிரேயர் 10:7 இந்த உலகத்தில் வரும்போதே அவர் தேவசத்தம் செய்யத்தான் வந்தாருன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதுபோல இந்த சவுல் எண்ணப்பட்ட இந்த மனுஷன் முத சந்திப்பிலேயே உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும், உங்களுடைய சித்தம் செய்ய நான் என்ன செய்யணும்னு சொல்லி உடனே ஒப்பு கொடுக்குற காரியத்தை பார்க்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு காரியமா. இரண்டாவதாக, சவுல் ஆவியானவராலே அப்போஸ்தல ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருந்தார். அப்போஸ்தல 13:1-2 அந்தியோகியா பட்டணத்திலே அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து அங்கே சபையை ஏற்படுத்தினார்கள். பெரிய சபை ஏற்பட்டது. அந்த சபையில தான் கிறிஸ்தவர்கள் பேர் முத முத வந்தது. அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியாவையும் முதல் முதல் கிறிஸ்தவர்கள் பெயர் வழங்கிட்டு, முத முத கிறிஸ்தவங்க பேரே அங்கதான் வந்தது. புரஜாதி பட்டணத்துல அநேகர் வந்து கிறிஸ்தவங்களா மாறினாங்க, சீசர்களா மாறினாங்க. அந்த ஒரு பெரிய சபையில அஞ்சு விதமான ஊழியர்கள், அஞ்சு ஊழியர்கள் அங்கே போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. அஞ்சு பேர் அதுல
அந்த அஞ்சு பேர்ல பரலோகாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கன்னு சொல்லி ஆவியானவரே நேரடியா பேசினார். அந்த அஞ்சு பேரும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவரே பேசுகிறார், பரலோகாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கன்னு சொல்லி. இயேசுவும் சவுலை சவுலே சவுலே என்று சொன்னாரு, ஆவியானவரும் சவுல் என்று பேர் தான் அங்கே சொல்ற. ஆகவே புதிய பேராலே அவன் அடுத்து அழைக்கப்பட்டாலும் இந்த பழைய பேராலதான் இயேசு சொல்றாரு, ஆவியானவர் சொல்ற. அதனால பேர்ல ஒண்ணும் இல்ல, வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கை தான் நம்ம பேர்ல ஒண்ணும் கிடையாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பேர் வைக்கணும், இந்த பேர் வைக்கணும், இந்த பேர் வைக்கணும்னு சொல்லி பேர் ராசிய பார்ப்பாங்க. தேவன் பேரை பார்க்கறதில்ல, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். வெளிப்படையான பேரை சொல்றதுனால தப்பு இல்லை. என் பேர் பால் முருகேசன் சொல்லி நான் வச்சிருக்கிறேன். பால் என்பது ஞானசார பேரு, முருகேஷ் என்பது பழைய பேரு. ஆண்டவர் என்னைய பால் முருகேசன் கூப்பிடுறது இல்லையா, பால் முருகேசன் கூப்பிடுறது இல்லையா, முருகேசன் சொல்றது இல்லையா, அது ஒரு தப்பா? அந்த பேரு எங்க வாயில கூட நாங்க சொல்ல மாட்டோம்னு சிலர் சொல்றாங்க. அந்நிய தேவனுடைய நாமத்தை எங்க வாயினால உச்சரிக்க மாட்டோம், முதல்களால உச்சரிக்க மாட்டோம்னு பழைய ஏற்பாட்டுக்காரன் எவனோ சங்கீதத்துல சொன்னானா, அதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, உச்சரிக்க மாட்டோம் உச்சரிக்க மாட்டோம். பேர் சொல்றதுல என்ன இருக்கு? ஆவியானவரே சவுல் என்று சொல்றாரு, இயேசுவும் சவுலே சவுலே என்று கூப்பிடுறாரு. அதனால பழைய பேரால அழைக்கப்பட்டதுனால ஒண்ணு இல்லை. ஆபிரகாம முன்னாடி ஆபி ராம, ராம் கூட்டம் ஆபி ராமை என்றுதான் ராம் தான் சொல்றாரு, அப்புறம் தான் ஆபிரகாம் என்று பேர் மாற்றுறாரு. அதனால பேர் மாற்றம் செய்வது ஒரு அடையாளமே தவிர பேரால ஒண்ணு இல்லை. பேரால ஒருத்தன் பரிசுத்தம் ஆக போறது இல்லை, பேரை வச்சதுனால அவன் பரலோகத்துக்கு போக போறது கிடையாது. அடையாளத்துக்காக ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி பேர் வைக்கிறோமோ, அடையாளத்துக்கு கூப்பிடுறதுக்காக, அதுபோல ஒரு புது சிஷ்யா ஒருத்தன் வர்றான்னா அந்த பேரை மாத்தி சொல்ல வேண்டியது இருக்கு, ஒரு அடையாளத்துக்கு கூப்பிட வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து சிலருக்கு பேர் வச்சிருக்காரு, ஆனா அநேகருக்கு பேர் வச்சாருன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே பேர் மாத்தினாருன்னு இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. மனமாற்றமே தவிர பெயர் மாற்றமோ மத மாற்றமோ சபை மாற்றமோ அது தேவையில்லை. மனமாற்றமே தேவனுக்கு முக்கியமானது, கர்த்தருக்கு முக்கியமானது. அதனாலதான் மனம் திரும்புதல் திரும்புங்க, பரலோகராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்லி மத்தேயு 4:17 சொன்னார். மதம் மாறுங்கன்னு சொல்லல, பேரை மாத்துங்கன்னு சொல்லல, மனம் திரும்புங்கள்னு சொன்னார். உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த மனுஷன் தேவன் பக்கம் திருப்பி விடுங்க. கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தணும், சபையை துன்பப்படுத்தணும், கிறிஸ்தவங்களை கட்டணும், கிறிஸ்தவங்களை கொலை செய்யணும் என்று போன அந்த மனுஷு தேவன் பக்கம் திருப்பினார், மனம் திரும்பினாங்க. சவுல் எண்ணப்பட்ட பவுல் அந்த மாற்றத்துக்கு தான் அந்த அடையாள பெயரை தவிர வேற இல்லை. மூன்றாவதாக, தேவ சபையை துன்பப்படுத்தி அதை பாலாக்கினேன், பாரம்பரியத்தினாலே பக்தி வைராக்கியம் இருந்தேன், யூத மார்க்கத்திலே இருந்த போது இதெல்லாம் நான் செய்தேன்னு சொல்லி பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை வித்தியாசத்தை சொன்னான். கலாத்தியர் 1:13-14 அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் யூத மார்க்கத்திலே முதல் இருந்த போது எப்படி இருந்தேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன விஷயம்? தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினேன், பாலாக்கினேன், பாரம்பரிய பக்தி வைராக்கியமாய் நான் இருந்தேன். இப்படி அந்த பழைய காரியங்களை சாட்சியாக சொல்லுகிறான், யூத மார்க்கத்தில் நான் இருந்த போது. ஆனா இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன். இந்த ஒரு வித்தியாசத்தை பகுத்து சொல்றான்.
வேறுபடுத்தி காட்டுகிறான். இந்த சவுலா இருந்த இந்த போர். நாலாவதாக பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு என்று, மோசேயின் ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று 2 கொரிந்தியர் 3 14 வசனம் 15 வசனத்திலே அவன் நிருபங்களை எழுத தொடங்குகிறான். கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா நிருபங்களை கேட்டு வாங்கினவன் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவாய் பழைய ஏற்பாட்டுக்கு எதிராக, புதிய ஏற்பாட்டுக்கு எதிராக நிருபங்களை கேட்டவன் இப்ப பழைய ஏற்பாட்டுக்கு எதிராக நிருபங்களை எழுதுறான். என்ன நிருபங்கள்லாம்? பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு, மோசையின் ஆகமங்கள் ஒரு இருதயத்தில் உள்ள திரை, பாரம்பரியங்கள் வந்து ஒரு முக்காடுன்னு சொல்லி அங்கே விளக்குறத கவனிங்க. இந்த வித்தியாசத்தை கரெக்டா சொல்றான். பழைய ஏற்பாடுன்னு ஒன்ன பிரிக்கிறான், அதெல்லாம் மோசையின் ஆகமங்கள் பிரிக்கிறான். இந்த பக்கம் புதிய உடன்படிக்கை, புதிய ஊழியம் என்று இங்க பிரிக்கிறான். நீங்க 2 குழந்தைய 3 அதிகாரத்திலேயே தயவு செய்து படிச்சீங்கன்னா அந்த ரெண்டுக்குள்ள வேற்றுமைகளை அவன் பகுத்து சொல்றதை நீங்க படிக்கலாம். எல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் கிடையாது. 2 குருந்தியர் 3 அதிகாரத்தை தயவு செய்து முழுசா படிச்சீங்கன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை, பழைய ஏற்பாட்டு ஊழியம் என்ன, புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்ன, மோசையினுடைய ஊழியம் என்ன, இயேசுவின் ஊழியம் என்ன, பழைய உடன்படிக்கை என்ன, புதிய உடன்படிக்கை என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பகுத்து சொல்ற ஒரு வித்தியாசத்தை நீங்க அங்க பார்க்கலாம். ஆகவே இந்த வித்தியாசத்தை அறிந்து பகுத்து போதிக்கிற ஊழியக்காரனாய் அவன் காணப்பட்டான். 5வதாக மனுஷனையா தேவனையா யாரை நாடி நான் போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறான் தான் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று கலாத்தியர் 1:10 வசனத்தில். அப்ப படிச்சதெல்லாம் என்ன செஞ்சீங்க? ஏற்கனவே நீங்க கமாலின் பாதத்தை முறையா கற்றவங்க, வேத அறிஞர், வேத பண்டிதர் சொல்றாங்களே, அப்படி கேட்டா அவன் சொல்றான் 11:12, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானது அல்ல என்று முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அது ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா நானே பேசினாலும் சரி, அல்லது ஆழத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து இதுக்கு மாற்றி சொன்னாலும் சரி, அவர் சபிக்கப்பட்டவர் என்று அதிலேயே 8 வசனத்திலையும் 9 வசனத்திலையும் கடுமையாகவே சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் இன்னைக்கு ஊழியம் செய்வது யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? இந்த காரியத்தில் மனசனத்தான் நான் பிரியப்படுத்துறேன்னு நான் இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அதனால தேவனையே பிரியப்படுத்த நான் ஊழியம் செய்கிறேன். யாரை நாடி போதிக்கிறேன்னா தேவனை நாடி தான் நான் போதிக்கிறேன். மனசனையோ ஸ்தாபனங்களையோ நம்பி நான் போதிக்கல சொல்லி அந்த வித்தியாசத்தை சொல்றேன். ஆகவே நீ சவுலா பவுலா என்ற கேள்விக்கு உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், நீ பழைய ஏற்பாட்டை போதிக்கிறியா அல்லது புதிய ஏற்பாட்டை போதிக்கிறியா? பழைய ஏற்பாட்டில் வைராக்கியமா இருந்து போதித்தா நீ ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டில் வைராக்கியமா இருந்து புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனா இருந்து பேசினா நீ ஒரு பவுல். ரெண்டாம் கட்ட நிலைமையில அதையும் பேசுவேன், இதையும் பேசுவேன், தேவனையும் பிரியப்படுத்துவேன், மனுஷனையும் பிரியப்படுத்துவேன், பழைய ஏற்பாடு முக்காடியில் நுழைச்சிக்கிருவேன், புதிய உடன்படிக்கையும் வச்சுக்கிருவேன் என்று சொல்றது மண்ணையும் ஜோரையும் கோழம்பி சாப்பிடுறதுக்கு அர்த்தம். ரெண்டும் கெட்ட நிலைமை. நீ ஒரு சவுனும் கிடையாது, நீ ஒரு பவுனும் கிடையாது, ரெண்டும் கெட்ட நிலைமை. ரொம்ப கேவலமான கை, அது வந்து அருவறுப்பான காரியம். யூத வந்து கிறிஸ்தவத்துக்கு விரோதி, இயேசுக்கு விரோதி, அவங்க அப்பா சோதனுக்கு விரோதி. விரோதியா இருக்க போய்த்தானே இயேசுவை சிலுவில் அறிஞ்சா, இயேசுவின் சீசர்களை சிலுவில் அறிஞ்சா கொண்டாங்க, ஜெரையில போட்டாங்க,
ஓய்வு நாள் மீட்டான்னு இயேசுவை குறை சொன்னாங்க. நியாயப்பிரமாணத்துல அவங்க கரெக்டா இருந்தாங்க. அப்படி இருந்தவன் தான் முன்னாடி சவுல். அப்படி சவுலா இருக்கிறியா சவுலாவா இருக்கிறியா? பழைய ஏற்பாட்டை பேசி ஓய்வு நாள கைகொண்டு அந்த பழைய ஏற்பாடை குறிச்சு மேன்மை பாராட்டி அந்த வைராக்கியத்துல இருந்து அப்படியாவது இருந்து தொலை. உனக்கு நியாயப்பிரமாணம் போதகர்னு அர்த்தம். இஸ்ரவேலில் போதகர் என்று யோவான் 3:10 இயேசு சொன்னார்ல, அப்படி இஸ்ரவேலில் போதகராயிரு. 1 தீமோத்தேயு 1:7 நியாயப்பிரமாணம் போதகர்னு பவுல் சொன்னானே, அந்த மாதிரி நியாயப்பிரமாணம் போதகராயிரு. எதையாவது ஒண்ணு இல்லை ஒண்ணு இரு இல்ல, நான் கிறிஸ்தவ ஊழியக்காரனா வந்து நான் வந்து பவுல் ஆயிட்டேன்னா, பவுலை போல பழைய ஏற்பாடு முக்காடுன்னு சொல்றியா, மோசையின் ஆகமங்கள் முக்காடுன்னு சொல்றியா, புதிய உடன்படிக்கை தான் ஊழியம் அப்படின்னு சொல்றியா, லேவி முறைய மறுக்கிறியா, அப்போஸ்தல முறைய ஏத்துக்கிறியா? சொல்லுங்க, நீ பவுலா சவுலா ஏதாவது சொல்லுங்க. பழைய சவுலாகி இருப்பேன் பவுலாவும் இருப்பேன்னா நீ கிறிஸ்தவ சபைகளை நீ துன்பப்படுத்திட்டு இருக்கேன்னு அர்த்தம். கிறிஸ்தவங்களை கொலை செய்யறேன்னு அர்த்தம். சபையை பாழாக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை கிறிஸ்தவங்களுக்கு சொல்லாம பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பழைய ஏற்பாட்டில் உள்ளது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று மத்தேயு 5:33 இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னார். நான் சொல்றேன்னு சொன்னதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். நான் உங்களை கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி மத்தேயு 28:19-20 கடைசியில பரலோகத்துக்கு போகும்போது சீசருக்கு கொடுத்த கட்டளை. அப்போ சொல்ல திருக்கதர்சுடைய அஸ்திவாரத்துல தான் சபை கட்டப்படும், அதுக்கு மூலக்கல் இயேசு என்று எபேசியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்ல 2:42 அப்போ சொல்ல உபதேசத்துல அன்னி ஒன்னியத்துல தான் முத முத சபை கட்டப்பட்டதாக வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் சொல்லாம நீ பவுன் பேரை வச்சுக்கிட்டு சவுல் வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய. அப்ப நீ பவுலா சவுலா? ஆகவே தேவ ஊழியக்காரனே, பெயர் கிறிஸ்தவனே, ஒன்றுக்கு உதகாத கிறிஸ்தவன் சொல்றதுக்கு முடியாம, யூதன் சொல்றதுக்கு முடியாம, இரண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கிறவனே, மனந்தும் புரிஞ்சிக்க, எரியோக உடைப்பேன், கோட்டையை பிடிப்பேன், எக்கால ஊதுவேன், யுத்தத்துக்கு போவேன், இதெல்லாம் என்ன கிறிஸ்தவன் சொல்ற வார்த்தையாது? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவா என்பதுதான் இயேசுவின் போதனை. ஜீவன் அழிப்பதில்லை, ரட்சிக்கவே வந்தேன் என்பதுதானே இயேசுவின் போதனை. உன்னை போல பிறரை நேசி என்பதுதானே இயேசுவின் போதனை. கோட்டையை பிடிப்பேன், அடிப்பேன், குத்துவேன், யுத்தத்துல ஜெயிப்பேன் சொல்லி எல்லாம் பழைய பாட்டுக்காரியே வன்முறையை தூண்டுற மாதிரி நீ பேசிட்டு இருந்தா. அப்படி சவுலா பவுலா மாறலையா? இல்ல பவுலா மாறிட்டா பழைய ஏற்பாடு முக்காடுன்னு சொல்றியா? அது முடிஞ்சு போனதுன்னு சொல்லுவியா? நியாயப்பிரமான விசுவாசத்துக்குரியது அல்ல அப்படி சொல்லுவியா? நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் தேவனுக்கு நீதிமான ஆக முடியாதுன்னு சொல்லுவியா? நியாயப்பிரமான கிரியைக்கார யாரு சபிக்கப்பட்டவங்க சாபத்துக்கு உள்ளானவங்க என்று சொல்லுவியா? பவுலா இருந்தா அப்ப ரெண்டும் சொல்ல முடியல. மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டிலேயே சொல்ற, அதையே கிறிஸ்தவங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்க, கிறிஸ்தவங்களுக்கு அதை ஏண்டா சொல்ற? நீ கிறிஸ்தவ போதகரா இருந்தா கிறிஸ்தவ சொல்லு, நிருபங்களை சொல்லு, வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லு. ஒன்னும் தெரியாட்டா பேசாம இரு, நான் சொல்றது கேளு. ஆகவே சவுலா பவுலா என்ற கேள்விக்கு நான் ரெண்டும் கட்டா நிலைமையில இருக்கேன்னா, நீ மனம் துன்பம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான காரியம். சரியா வசனத்தை சத்தியத்தை புரிஞ்சிக்க நானும் ஒரு காலத்துல அறியாதவனாய் சிஎஸ் போதகராக இருந்தேன், பெந்தேகோஸ் போதகராக இருந்தேன். இன்னைக்கு உள்ள போதகர்களை போல நானும் ஒருவனாக தான் இருந்தேன். கர்த்தர் என் கண்களை திறந்தார்,
இப்பொழுது அப்போஸ்தல நிருபங்களை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்குள்ள கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லாதனால இதை குறிச்சு அதிகமா வலியுறுத்தி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுல சொல்லிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, கிறிஸ்தவர்களே, இதை யோசித்து மனம் திரும்பி உண்மையான சத்தியத்தை கடைபிடிச்சு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை யூதா 17 வசனத்தின்படி நினைவு கூர்ந்து அப்போஸ்தலராகிய இயேசுவை கவனித்து பார்த்து எபிரேயர் 3:1 கவனித்து பார்த்து எபிரேயர் 12:1 அவர் தொடங்கின விசுவாசத்தை அவர் தொடக்கிற விசுவாசத்துல பொறுமையாக ஓடி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்காகிய பரலோகத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை நம்ம தொடங்குவோம். ஆகவே நீ சவுலா பவுலா என்று சொல்லும் போது நான் பவுல்தான் என்று நீ சொல்லி சவுலுக்குரிய நியாயபரமான காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி பவுலுக்குரிய புதிய ஏற்பாட்டுடைய உபதேச காரியங்கள் எல்லாம் பெருக்கி ரெண்டும் கட்ட நிலைமையிலிருந்து நீ மாறி மனம் திரும்பி பவுலை போல நீ ஊழியக்காரனா வரணும். நீங்க என்னை போல ஆகுங்கள், நான் உங்களை போல ஆனேனே என்று சொல்லியிருக்கானே 1 Corinthians 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்க பின்பற்றுங்க என்று சொன்னானே. அதனால நாம் எல்லாம் பவுளுடைய ஊழியத்தில் அவன் போகிற வழியில நிருபங்களை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றி ஊழியத்தை நிறைவேற்றுவோம். நீ சவுலா பவுலா என்ற கேள்விக்கு நான் ரெண்டும் கட்டா ஆள் அல்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ள கிரியைகள் படி செய்யறதுக்கு நான் சவுலும் அல்ல, ரட்சிக்கப்பட்ட பவுலே ஆகும், கிறிஸ்தவ ஊழியக்காரனே ஆகும், கிறிஸ்தவ போதகரே ஆகும் நான் என்ற பதிலை நீ சொல்லி இனிமேலாவது நம்முடைய ஊழியத்தை மாற்றிக்கொள்வோம், சரி பண்ணுவோம், முன்னேறுவோம், அடுத்த கிறிஸ்தவங்களை அடுத்த தலைமுறையில கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லுவோம். இன்னைக்கு உள்ள சபைகளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுவோம், ஊழியக்காரங்களுக்கு இந்த வெளிச்சத்தை சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சபைகளை பெருமை பிரியப்படுத்தாம, ஸ்தாபனத்தை பிரியப்படுத்தாம, இயேசுவையே பிரியப்படுத்தி இயேசுவின் ஊழியத்தையே செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.